தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரிகள் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பான முழு விவரங்களுடன் செய்தியாளர் கோபாலிடம் கேட்கலாம். கோபால், வணக்கம். எந்தெந்த மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறது? விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் பாலாஜி. அதாவது இன்றும் நாளையும் தமிழ்நாடு, புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அறிக்கை கொடுத்திருக்கிறது. குறிப்பாக ஒவ்வொரு நாளிலும் 3 மணி நேரத்துக்கு முன்னதாக இந்த மழை, காற்று, இடி மின்னல் போன்ற நிகழ்வுகளை முன்கூட்டியே ஒவ்வொரு நாளும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்து வருகிறது. அந்த வகையில்தான் இன்றும் நாளையும் வானிலை எப்படி இருக்கும் என்பது குறித்த ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்கிறது. அதில்தான் இந்த தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் மின்னலுடன், இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக தெரிவித்திருக்கிறது. இதனைத் தொடர்ந்து 26ஆம் தேதியும் இதே போன்று தமிழ்நாடு, புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக தெரிவித்திருக்கிறது. வட தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டிய மாவட்டங்கள், ராமநாதபுரம், சிவகங்கை மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இது ஓரிரு இடங்களில் மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக தெரிவித்திருக்கிறது. இதே போன்று 27, 28 ஆகிய தினங்களுக்கும் வானிலை முன்னெச்சரிக்கை கொடுத்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை அடுத்து 24 மணி நேரத்துக்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவித்திருக்கிறது. வெப்பநிலையை பொறுத்தவரை சென்னையில் அதிகபட்சமாக 33 டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்சமாக 25 முதல் 26 டிகிரி செல்சியஸ் அளவில் இருக்கக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த 48 மணி நேரத்துக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் அதிகப்படியாக பெய்த மழை பதிவான மாவட்டங்களையும் தெரிவித்திருக்கிறது. அதில் சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை, செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூரில் தலா 7 சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருப்பதாகவும், திருவள்ளூர் மாவட்டம் அம்பத்தூர் 6 சென்டிமீட்டர் மழையும், கடலூரில் 5 சென்டிமீட்டர் மழையும், செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழக்குன்றம், தஞ்சாவூர் மாவட்டம் ஈச்சன் விடுதி, சேலம் மாவட்டம் எடப்பாடி, நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் தலா 4 சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது பாலாஜி. இதேபோன்று மீனவர்களுக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையையும் தெரிவித்திருக்கிறார்கள். இன்றும் நாளையும் இலங்கையை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்றும், அது மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்றும், எனவே இந்த இன்றும் நாளையும் மீனவர்கள் இந்த குறிப்பிட்ட இந்த கடல் பகுதிக்கு செல்ல வேண்டாம் எனவும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை கொடுத்திருக்கிறது பாலாஜி. உங்களுடைய கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கோபால்.